ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ரவா லட்டே எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க, ரவா லட்டே எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு அரை கப்பு தேங்காவை மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட ஈரப்பதம் போகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காவை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முந்திரி உலர் திராட்சை சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஓரளவு பொன்னிறம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ரவையை 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. ரவையை ரொம்ப நேரம் வறுக்காதீங்க, அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் லட்டில் கருகிற வாசனை வர்ற மாதிரி இருக்கும். இப்போது 1 கப் சுகரை மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டுக்கு உருண்டை பிடிக்கிற அளவு சேர்த்துக்கோங்க. இதில் பாலை காய்ச்சியும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் பாலை தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது பாலை நம்ம சேர்க்குற அளவு தான். அதிகமாக சேர்த்துடாதீங்க, லட்டுக்கு தேவையான உருண்டை பிடிக்க முடியாது. இப்போது இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி உலர் திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஒரு 3 ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லட்டு ரெடி ஆயிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக கையில் நெய் தடவி கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே இதை உருண்டை பிடிச்சிருங்க. ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் உதிரியாக வந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற முந்திரி திராட்சை வெளியில் தெரிகிற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான ரவா லட்டு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாக்கியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.